ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சாசேஜ் செய்ய நான் ஒரு பேக்கெட் சாசேஜை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது சீஸ் ஃபில் பண்ண சாசேஜ். சீஸ் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், மல்லித்தூள் சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஹாஃப் லெமன் எடுத்து புரிஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்து சாஸ் சீஸ் இருக்கிறதுனால சாஃப்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் சாஃப்டாக கலந்துக்கோங்க. இந்த மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, குடை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் நம்ம ஊற வச்ச சாசேஜ் அப்படியே சேர்த்துக்கலாம். சீஸ் இருக்கிறதுனால நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம். அப்படியே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிண்டி விடுங்க. இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் பாருங்கள் சாசேஜ் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அந்த பேனியை வச்சு இப்போ எண்ணெய் ஊற்றி சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து பொரியட்டோன்னு கருவேப்பிலை, கட் பண்ண ஆனியனை சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆனியன் வதக்கினதும் மிளகாய் பொடி, ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து கொதிக்க வைங்க. தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் உப்பு சேர்த்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கிண்டி விட்டு சாசேஜ் எடுத்து சேர்த்துக்கலாம். சாசேஜை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாசேஜை போட்டு லைட்டாக கிண்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்லே இருக்கட்டும். இந்த மாதிரி வந்ததும் இப்போது குடை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். கேப்சிகம் ரொம்ப வேகணும் இல்லை, சேர்த்துட்டு லைட்டாக ஒரு கிண்டிட்டு சிக்கன் சாசேஜ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கிண்டிட்டு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்து லைட்டாக கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், சிக்கன் சாசேஜ் ரெடி. Thank you friends, thanks for watching.